ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஆலுன்றது டிக் பண்ணிருங்க ஐய் ஹலோ எல்லாத்துக்கும் வெல்கம் வித் வணக்கம் ஏன் மைவி திரியாட்ஸ் மக்களுடைய வாழ்வாதாரமாக இயங்கிக்கிட்டு இருக்குது மைவி திரியாட்ஸ் மக்களுக்கு அப்படி என்ன பண்ணிட்டாங்க அதில் உள்ள உறுப்பினர்கள் வரும் ஏன் மைவித்ரட்ஸ்க்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயத்தை இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிக்காமல் ஃபுல்லாக பாருங்க ஏன் மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது அவங்க ரெகுலராக சீலிங் லிமிட் அச்சீவ் பண்ணவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறதுனால இல்லை அவங்க ப்ராடக்ட் கொடுத்து அது மூலயமா பயனடைகிறது மூலயமாவா பலவிதமான இன்கம் சோர்ஸை கொடுத்து ரெஃபரல் மூலியமாக அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சான்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுமே சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த எல்லா விஷயத்தையுமே தாண்டி மைவி த்ரி ஆட்ஸ் வந்து ஒரு பெரிய பிளானை வந்து பண்ணி வச்சுருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிரந்தர வருமான திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து கொண்டு வர்றதுக்கு ஆயத்தமாகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த நேரில தான் இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அவங்க அவங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு க்ரோத் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அடியை வாங்கி உட்காந்துருக்காங்க இவ்வளோ பெரிய அடின்னு சொல்லவும் முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆயத்தமாக இருக்காங்க பிரச்சனையை இப்படியே வளர விட்டுக்கிட்டே போனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகி போய் முடிஞ்சிடும் இல்லை அகெயின் அகெயின் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி உருவாகி இது வேறு லெவலில் ஏதாவது பிரச்சனையை கொண்டு போய் முடிஞ்சிரும் அப்படின்றனால ஆரம்ப கட்டத்திலே இதுக்கு முட்டுக்கட்டை போடணுன்றனால தானே முன் வந்து எம்டி அவங்க சரண்டாயிருக்காங்க ஆகியிருக்காங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு வருமான திட்டத்தை ஏற்படுத்தி அதில் நம்ம லாபம் சம்பாரிச்சிட்டு போயிடணுன்ற நோக்கம் மட்டும் எல்லாத்துக்குமே கிடையாது ஸோ அதில் நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது மைவித்திரி ஆட்ஸில் சேர்ந்த எல்லா மெம்பர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாபத்தை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு அவங்க போயிடணுன்ற நோக்கத்தில் ஜாயின் பண்ணலை ஸோ இது நிரந்தர வருமான திட்டமாக இருக்குன்றது தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதில் ஒவ்வொரு பிளானுமே அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே மைவீத் ஆட்ச்குள்ளே என்ட்ரி ஆகிறப்ப ஃப்ரீ மெம்பராக தான் அதாவது ஓஎம் மெம்பராக தான் இருந்திருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து பிளான் அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கம்பெனி லாங் டைம் ரன் ஆகும் ப்ளஸ் இது வந்து நிரந்தர வருமான திட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ இதில் நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்ற தான் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க பி த்ரீ ஆட்ஸோடைய மெம்பர்ஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராடக்டை விட இதில் அதிகமாகவே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா வருமான திட்டத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய ஒரு திட்டத்தை இந்த கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணனால தான் ஸோ இவ்வளோ மெம்பர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா உள்ள இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐவி த்ரீ ஆட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்க மேக்ஸிமம் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் ஒர்க்குமே பார்த்துட்ருப்பாங்க ஏன் இதோடைய விஷயம் வந்து இவ்வளோ தூரத்தை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது செல்ஃப் இன்கம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ஒரு சேலரியாக கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ யார் தான் வந்து சேலரியாக மாதம் மாதம் எடுக்கிறதுக்கு வந்து ஆசைப்பட மாட்டாங்க எல்லாருமே பார்த்திங்க அப்புடின்னா தனியாக ஒர்க்கும் இருக்காங்க அடிஷனலாக இதில் சேர்ந்து மாதம் மாதம் ஒரு சாலரியாகவும் இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெகுலர் ஒர்க்குக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்குறாங்களோ அதே இம்பார்ட்டாக இப்போ மைவித்திரி ஆட்ஸ்க்கு கொடுக்குற கண்டிஷனுக்கு வந்து வந்துட்டாங்க ஆனால் அவங்க பார்க்கக்கூடிய ரெகுலர் பேசிக் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு வந்து அவங்க முடிச்சாகணும் மைவித்ரி ஆட்ஸோட ஒர்க்கை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த திட்டத்தில் உள்ளவங்க இதை வச்சே லோன் ப்ராசஸ் வரைக்கும்லாம் போயிருக்காங்க ஸோ இதை இன்கமாக காமிச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அப்ரூவ்டே வாங்கியிருக்காங்க நிறைய பேர் கார் எடுக்கிறதுக்கு கூட பார்த்தீங்க அப்புடின்னா மைவித் ரியாட்ஸோட இன்கம் சேலரியாக கொடுத்துருக்காங்க அதுவுமே லோன் அப்ரூவ் ஆகி எலிஜிபிலிட்டியாகி அவங்க லோன் ப்ராசஸில் வெஹிக்கிளே எடுத்துருக்காங்க ஹவுசிங் லோன் மித்த லோன் போடுற அளவுக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல் இல்லைனாலும் கூட பர்சனல் அவங்கள ரொட்டீன் லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை பூர்த்தி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இதை வச்சு எப்படி இன்கம் ப்ரூஃபாக வச்சு லோன் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்புடின்னா ஏன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது சேலரி ஸ்லிப்பாக அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா அரௌண்டு உங்களுக்கு நாற்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் சேலரி வாங்குறீங்க அப்படின்னாலே எலிஜிபிலிட்டி ஆயிருவீங்க மேம் நீங்கள் ஒரு பர்சனல் லோன் எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருந்தால் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் லோனே எலிஜிபிலிட்டி ஆகும் பேங்க் கிரெடிட்டாக இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்கம் ப்ரூஃப் இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் இன்கம் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணி லோன் ப்ராசஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மைவேத்திரி ஆட்ஸ் அப்படின்னா அப்படின்னாப்பட்ட விஷயங்களில் மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க இப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் மேரேஜ் பண்ணுறன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் அதுக்கு கம்பல்சரி மாப்பில் இவ்வளோ ரூபா சம்பளம் வாங்கியிருக்கணும்னு ஒரு கிரைட்டீரியா வந்து எல்லாேருமே வைக்கிறாங்க நீங்கள் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபது நீங்கள் சம்பளம் வாங்குனீங்கன்னா அதை வச்சு பொண்ணு கொடுக்குறது கூட யோசிக்கிற இந்த காலக்கட்டத்தில் மைவித்திரி ஆட்ஸோட இன்கம்மை வச்சு நிறையா பேர் மேரேஜே முடிச்சிருக்காங்க அதில் அவங்களுடைய பார்ட் ஆஃப் ஒர்க்கை மைவி த்ரீ ஆட்ஸ்னே போட்டே வந்து மேரேஜுக்கு இன்விடேஷன்லாம் அடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும் நிறைய பேர் இந்த ப்ராசஸ்ஸை நிறைய இடங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் எல்லாருமே நல்லா யோசிச்சு பாருங்களேன் அந்த ஒரு பர்சன் மைவி த்ரீ ஆட்ஸ் இன்கம் சோர்ஸை கணக்கில் காமிச்சு நான் வந்து எனக்கு இவ்வளோ ரூபா வருமானம் வருது உங்கள் பொண்ணை நல்லா நான் என்னால் பார்த்துக்க முடியும் உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் மைவி த்ரீ ஆட்ஸ் மேலே இப்படி ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு போலியாக ஒரு கேஸை போட்டு நடக்க விடாமல் பண்ணுறதுக்கான ஏற்பாடு இருந்தால் அவருக்கு எவ்வளோ கோவம் வரும் அந்த பர்சன் யாரோடைய பணத்தையுமே போய் திருடலை யாரையுமே கொள்ளையடிக்கலை ஸோ கெட்ட வழியில் போய் முயற்சி செஞ்சு பணம் சம்பாதிக்க ஆசைப்படலை அவர் உழைச்ச உழைப்பில் இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து இன்கம் எடுக்கணும்னு நினச்சது தப்பா இந்த மாதிரி மைவித் ரியாட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயுமே ஒரு முக்கிய பங்கு மைவித் ரியாட்ஸ் வகுச்சிச்சுன்றதை நம்ம வந்து பொய்யே சொல்ல முடியாது உண்மையான கருத்து இது ஒவ்வொருத்தருக்குமே இதில் இருக்க நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தேவைகளை மைவி திரியாட்ஸ் வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்துச்சு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா பணம் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் இதை ஒரு சில கமிட்மெண்ட்டுக்காக வந்து நம்ம தள்ளி தள்ளி போட்டிருப்போம் இது இப்போ வாங்க வேணாம் கொஞ்சம் நாள் கழித்து வாங்கிக்கலாம் இல்லை இதை வாங்கவே முடியாதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட இந்த மைவி திரியாட்ஸில் மெம்பர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட சட்டையில பூர்த்தி பண்ணுறதுக்கும் அவங்க ரொட்டீன் லைஃப்பில் அவங்க பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்குமே மைவி த்ரீ இன்கம் வந்து அவங்களுக்கு பெரிய பங்கு வச்சுக்கிட்டு இருந்துச்சு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக உங்கள் லைஃப்பில் இருந்துருக்குன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பார்க்குற நிறைய பேர்த்துக்கு வந்து இதை புரிஞ்சுக்கிறட்டும் ஏன்னா மைவி த்ரீ பொறுத்த வரைக்கும் இது ஒரு சென்டிமெண்ட் பாயிண்ட்டுக்குள்ளேயுமே வருது இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு குறைஞ்சது ரெண்டு டூ மூணு வருஷம் ஒரு நாலு வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை ஒரு பத்து வருஷம் கூட நீங்கள் மெயின்டைன் ஆகிக்கலாம் அந்த கம்பெனியில் திடீர்னு எந்த ரீசனுமே சொல்லாமல் உங்களை கம்பெனி விட்டு வெளியில் போகணும்னு சொன்னால் உங்களோட மனநலம் எப்படி இருக்கும் மைவி த்ரீ ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் ரன்னாக போகிறாங்கன்றதில் எந்த வித மாற்றமே கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு திரும்பி பழைய படிக்கு பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு கம்பெனி இயல்பு நிலையில அவங்க நடத்த தான் போகிறாங்க இதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸில் சேர்ந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறதே ஒரு தப்பான வழி இது தப்பான ப்ராசஸ்ன்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் உங்களுடைய சொந்த உழைப்பை போட்டு நீங்கள் பணம் சம்பாரித்து அந்த பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அதில் ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நினைக்கிறது எப்படி தப்பாகும் இப்போ ஒன்றும் மைவித்யா வச்சு கொள்ளையடிக்கலையே நீங்கள் வந்து மைவித்ரி ஆட்ஸை சொல்லி யாரையும் ஏமாத்தலையே நீங்கள் கொண்டு போய் மைவித்ரி இப்படி ஒரு வருமான வாய்ப்பு இருக்குது உனக்கு வேணும்னா பயன்படுத்தி நீங்கள் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க அவங்க வேணும்னா இதை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு முயற்சிக்க போகிறாங்க இல்லை அப்புடின்னா யூஸ்வலாக அவங்க ரொட்டினாக பார்க்கக்கூடிய ஒர்க்கை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவைப்பட்ட வருமானத்தை வச்சுட்டு அமைதியாக இருக்க போகிறாங்க ஸோ ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்களும் யாரையும் ஏமாத்தலை மை வித் ஆட்ஸ் உங்களையும் ஏமாத்தலை இப்போ வரைக்குமே கம்பெனி கரெக்டாக ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது ஸோ பேமெண்ட் வராமல் தான் நிற்கிது அந்த பேமெண்ட் வரதுக்கான ப்ராசஸை தான் இப்போ அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் எல்லாத்துக்குமே கரெக்டான பேமெண்ட்டாக உங்களுடைய வாலெட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேமெண்ட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும்னு நினைக்கிறது தான் அவங்களோட நோக்கம் ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனையுமே அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மைவி த்ரீ ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் சேர்ந்துருக்கிற மெம்பரோட எல்லாரோட வாழ்க்கையுமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி விட்டுருக்கே தவிர அதனால் வாழ்க்கை எனக்கு போச்சு இதனால் எனக்கு பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மி தான் புதுசாக சேர்ந்தவங்க வேணால் பேமெண்ட் இது வரைக்கும் எடுக்காமல் இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கும் பேமெண்ட் வரதான் போகுது இது வரைக்கும் மைவி த்ரீ ஆட்ஸில் அடைஞ்சவங்க அதேமாரி இனிமேல் அடைய போகிறவங்க எல்லாத்துக்குமே வழக்கம் போல் நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரிக்கு நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்ல பாதையில் செல்வோம் வாழ்த்துக்கள் வணக்கம்